நீங்க எக்ஸிஸ்ட் பண்ண போறது இந்த கோடம்பாக்கத்துக்குள்ள எங்கிறதால கோடம்பாக்கத்துக்குள்ள இருந்துகிட்டு நீங்க முடிசூட அற்புதங்கள் படைக்கலாம் வெயிட் ஃபார் தி கரெக்ட் மூமெண்ட் அண்ட் டூ த ஃபிலிம் தட் யூ ரியலி வாண்ட் டு டூ ஐ டிட் தட் நான் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே அழியாத குளங்கள் எடுத்தேன் மூன்றாம் முறை எடுத்தேன் இதுக்கிடையில் நீங்கள் கட்டவையும் எடுத்தேன் மறுபடியும் எடுத்தேன் ஐ வாஸ் வெயிட்டிங் வந்து சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ ஓகே வீடு திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ ஐ வாஸ் வெயிட்டிங் ஒடுமீன் ஓடி உருமீன் வரும் வரையும் வாடி இருக்குமாம் கொக்கு என்ன ஒரு பழமொழி இருக்கு ஓடுமீன் ஓடி உருமீன் வரும் வரையும் வாடி இருக்குமாம் கொக்கு அந்த மாதிரி வெயிட் வெயிட் ஃபார் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு மேக் த எக்ஸாக்ட்லி த கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தட் யூ வுட் லவ் டு மேக் அது ஒரு பர்சனல் சமாச்சாரம் தான் இந்த வீடு சொந்தியாரங்கன்னா ஒரு பர்சனல் வை நாட் ஐ கேன் டூ இட் ஆனால் பண்ண முடியுமா என்னாலே முடியும் அங்கேருந்து வர்றது தான் நான் வாய்ப்புலேருந்து பார்க்கணுமா இங்கேருந்து நான் அனுப்புகிறேன் நீ வாய்ப்புலேருந்து பாரு எங்கிற அந்த 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 ஒரு ஆவேசம் வேணும் ஸோ முதற் வீட நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணணும் யூ வெயிட் எடுத்த எடுப்புலேயே நான் வந்து ஒரு வீடு பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கன்னா அடுத்த ஒரு பதினஞ்சாடி வந்த போகிறேன் நீங்கள் டைம்ஸ் ஆஃப் சேஞ்சுட்டு நீங்கள் போய் உடம்பாக்கத்தில் படம் பண்ணணும்னா அதுக்கு முதலீடு தேவைப்படுது இந்த முதலீடு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஃபைன் பெரும்பாலான சமயங்களில் படைப்பாளிகிட்டே இந்த முதலீடு இருக்கிறது இல்லை யூ டாட் டிபெண்ட் ஆன் சம்படி எல்ஸ் அவன் பணம் போடுறவன் வந்து பணத்தை திருப்பி எடுக்கத்தானே யோசனை பண்ணுவான் அதில் என்ன தப்பு இருக்கு தேர் இஸ் நத்திங் ராங் நத்திங் ராங் இன் சம்படி வாண்டிங் டு கெட் த மணி பேக் அதில் எந்த தப்புமே இல்லை பணம் போடுறவன் பணம் இது பேச்சா போகட்டும் அப்படின்னு நினச்சி பணம் போடுறவன் லட்சத்தில் ஒன்று ஒழுங்கு இருப்பானாங்கிறது எனக்கு சந்தேகம் ஸோ சம்படி இஸ் இன்வெஸ்டிங் மணி சீ தட் தட் மணி கம்ஸ் பேக் பட் அட் த சேம் டைம் இது நீ எடுத்த படம் உன்னுடைய முத்திரை அதில் இருக்கணும் அந்த படத்திலே இது வந்து நல்ல படம் என்ன சொல்லப்படவும் வேணும் ஸோ திஸ் இஸ் ஏ நாட் ஏ வெரி டிஃபிகல்ட் திங் ஆனால் நீ நினச்சா அது பண்ணலாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணும்னு நீ தவிர்த்துக்கிட்டேன்னா போதும் எப்படி அப்புறம் இன்னொன்று இந்த மாணவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல அது உங்கள் பள்ளிக்கூடத்திலே சொல்லப்பட்டிருக்கு பி ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் டு லிட்ரேச்சர் இலக்கியத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருங்கள் ஏன்னா என்னுடைய சினிமா மானுமேந்திரா சினிமாவில் என்னமோ இருக்குன்னு யாராவது சொன்னால் அந்த என்னமோ என்கிற சமாச்சாரம் எனக்கும் இலக்கியத்துக்குமான பரிச்சயம் தான் அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளனாக ஆரம்பித்தது 15-16 வயசில் எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் சினிமா சம்பவிச்சுது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய மாணவர்களையும் தொடர்ந்து படிக்க வைக்கிறேன் கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறேன் ஏன்னா ஐ நோ தி வேல்யூ ஆஃப் ரீடிங் பி ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் டு த பாசிபிள் டு லிட்ரேச்சர் ரைட்டிங் ஆஸ் பாசிபிள் அதுக்கு இலக்கியத்துக்கு நெருக்கமாக இருக்கீங்கன்னா ஏன்னா இலக்கியத்தில் நீங்கள் வந்து உங்கள் கதாபாத்திர படைப்பு கற்றுக்கலாம் உரையாடல் எப்படி எழுதுறதுன்னு அங்கே கற்றுக்கலாம் உன்னுடைய தளம் எப்படி இருக்கணும்னு அதில் கற்றுக்கலாம் பிகாஸ் லிட்ரேச்சர் இஸ் அவர் லைஃப் அதுக்கு கிட்ட நீங்கள் அதுக்கு அருகாமையில் போக 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 உங்களுடைய சினிமா மேம்படும் அண்டு ப்ளீஸ் If you have not started reading yet, please start now. நீங்க உடனடியா படிக்க ஆரம்பிங்க படிக்கிறேன்னா you pick up anything. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் one short story a day is a must. படிக்கிறது மட்டுமில்லை ஒரு சிறுகதையை படித்து அந்த புக்கை தூக்கி போடு தூக்கி போட்டு இப்போ நீ படித்த கதையை உன்னுடைய வார்த்தைகளில் எழுது சினாப்சிஸ் அல்டிமேட்லி இந்த சினாப்சிஸ் தானே நம்ம படமாக்க போகிறோம் சிறுகதையை அல்ல அதை நான் இப்படி பார்க்கிறேன் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஆத்மா இந்த இந்த கதையுடைய ஆத்மா என்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்த ஆத்மா அதன் முற்புறவியில் எழுத்து என்ற ஊடகத்தில் அது ஒரு சிறுகதையாக இருந்தது அதன் இன்னொரு புறவியில் குறும்படமாக இருக்கிறது இந்த குறும்படம் அந்த சிறுகதை அல்ல அந்த சிறுகதை இந்த குறும்படம் அல்ல ஆனால் ஆத்மா ஒன்று தான்
இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப தெளிவாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். When you are adopting a written work, you don't have to be faithful to the written work, you have to be faithful to the அந்த மையக்கருன்னு, அதுக்கு ஃபேத்ஃபுல்லாக இருங்க. அதில் இருக்கிற பல விஷயங்களை நீ தூக்கி எறியலாம், அதில் இல்லாத பல விஷயங்களை நீ சேர்த்துக்கலாம். அந்த அந்த சுதந்திரம் உனக்கு இருக்கு, நீ ஒரு படைப்பாடி என்கிற வகையில் உனக்கு இருக்கு. அதன் முற்பிறவியில் இந்த ஆத்மா ஒரு சிறியதையாக இருந்தது, அதன் இன்னொரு பிறவியில் இது அதே ஆத்மா ஒரு குறும்படமாக அல்லது ஒரு முடிநீள படமாக இருக்கிறது. இதுதான் சமாஜம், மையக்கரு என்ன, அதுதான் என்னுடைய சமாஜம். இதை எடுத்து நான் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஒரு இண்டிபெண்டன்ட் கிரியேட்டிவ் பர்சனாக நான் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதை நீங்கள் தயவு செய்து மறந்துடாதீங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் தட். இந்த கதையில் இருக்கிற எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வர வேண்டாம், இல்லை அந்த கதையில் இல்லாத விஷயங்களை இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். யூ கேன் டூ இட், இட் இஸ் யுவர் ஃப்ரீடம். அதை தயவு செய்து மறக்காதீங்க. வென் யூ ஆர் ட்ரைங் டு அடாப்ட் எ ரிட்டன் ஒர்க் இன்டு சினிமா, யூ டோன்ட் ஹாவ் டு பி ஃபேத்ஃபுல் வேர்ட் பை வேர்ட், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் டு தி அண்ட் ஆர் இன்சிடென்ட் பை இன்சிடென்ட் டு தி ஒரிஜினல். யூ கேன் பிரிங் இன் எ லாட் ஆஃப் திங்ஸ், யூ கேன் த்ரோ அவுட் எ லாட் ஆஃப் திங்ஸ். உன்னுடைய சினிமான்ற ஊடகத்தில் அதே ஆத்மாவுக்கு நீ கொடுக்கக்கூடிய உருவம் என்ன, வடிவம் என்ன, அதுதான் முக்கியம். அண்டு இன்னைக்கு பாஸ் அவுட் பண்ணி போக போகிறீங்க, நிறைய இங்கே இருக்கு இருந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெண்டு அறிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரின்சிபல் மேடம் இருக்காங்க, எம்டி சார் இருக்காங்க, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எனக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு திரைப்பட பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு சமீபத்தில் தான் தெரியும். அது ஒரு விபத்தாக ஒரு நைட்டு ராவத் பிளாஸை விட்டு போயிட்டு வெளியே வர்றேன், ஆர்கேவி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்னு அந்த ரெட் லைட்டில் இருக்குது. அப்போ தான் முதல் தடவையாக நான் பார்க்குறேன், இங்கே கூட ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்கா, பக்கத்துலேயே இருக்கு, இது சந்தோஷம். ஏன்னா சினிமாவை சொல்லிக் கொடுப்பதற்கு பள்ளிக்கூடங்கள் நம்ம நாட்டில் பத்தாது, போதாது. கன்சிடரிங் த நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் ஆர் மேட் எவ்ரி இயர் இன் எவ்ரி லாங்குவேஜ், வி டோன்ட் ஹவ் இனஃப் ஸ்கூல்ஸ். சினிமாவை வந்து ஒரு திரைப்பட பள்ளியில் தான் கற்றுக்கலாம் என்கிறதோடையும் எனக்கு உடன்பாடு இல்லை. சினிமாவை கற்றுக்கிறதுல ஒரு வழி ஒரு திரைப்பட பள்ளியில் கற்றுக்கிறது, இன்னும் ஒரு வழி ஒரு நல்ல சினிமாவை தெரிஞ்ச ஒரு ஒரு இயக்குனரோடு தொடர்ந்து பணியாற்றுவது, அது இன்னும் ஒரு வழி. தேர்ட் இஸ் திங் இஸ் யூ லேர்ன் இட் ஆன் யுவர் ஓன், யூ லேர்ன் இட் ஆன் யுவர் ஓன். இப்போ சத்யஜித் ரே எந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு போனார், அல்லது எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணார், எங்கேயுமே ஒன்றும் இல்லை. தே லேர்ன்ட் இட் ஆன் தி ஓன், ஹீ லேர்ன்ட் இட் ஆன் தி ஓன். அல்லது இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு குரு சிஷ்ய பரம்பரை இருக்குது. நம்ம ஒரு டைரக்டரோட ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அது இஸ் அ லெங்தி ப்ரோசஸ் பி வித் தி திங். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அரிச்சுவடி கற்றுக்கிறதுக்கு சினிமாவுடைய அடிப்படைகள் கற்றுக்கிறதுக்கு ஒரு சத்யஜித் ரே தான் வேணும், இல்லை ஒரு பாலுமகேந்திரா தான் வேணும் இல்லை. யூ கேன் லேர்ன் இட் ஃப்ரம் எனிபடி ஹூ இஸ் கண்டினியூஸ்லி டேக்கிங் ஃபிலிம்ஸ். அதை மறந்துடாதீங்க. நீங்கள் ஆனாவுன்னா கற்றுக்கிட்டது உங்கள் அம்மா கிட்ட தானே, அவங்களுக்கு என்ன படிப்பு இருந்தது. ஸோ ஆனாவுன்னு கற்றுக்கிறதுக்கு தமிழில் பிஹெச்டி வாங்கின ஒரு ப்ரொஃபஸர் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க, வேண்டியதில்லை. ஆனாவுன்னா கற்றுக்கிறது யூ கேன் ரெனி அட் ஹோம் வித் யர் பேரண்ட்ஸ். உன்னுடைய அம்மா 5ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க முடியும், படிச்சிருக்காத மனுஷியாக இருக்கலாம், ஸோ வாட். ஆனால் ஆனாவுன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் இதை மறக்கக்கூடாது, யூ டோன்ட் நீட் ஏ சத்யஜிதே ஆர் ஏ ஃபிலிம் ஸ்கூல் ஆர் ஏ பாலு மகேந்திரா டு லேர்ன் சினிமா. இஃப் யூ கெட் எ சான்ஸ் டு லேர்ன் இட் அண்டர் தேம் ஃபைன், இஃப் யூ டோன்ட் கெட் எ சான்ஸ் யூ கேன் லேர்ன் இட் ஆன் யுவர் ஓன். இது சினிமா பயிற்சியை பற்றின சமாச்சாரம். பிகாஸ் வி டோன்ட் ஹவ் இன்ஹப் ஸ்கூல்ஸ், பத்தவே பத்தாதுங்க. சென்னையை எடுத்துக்கிட்டால் என்ன இருக்குது, அடையாறில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, பிரசாத் அகாடமி இருக்குது, இது இருக்குது, இன்னும் 2-3 சின்ன சின்ன இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அப்புறம் நான் ஒன்று நடத்தி வர்றேன், அது ஒரு பள்ளிக்கூடம்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு ஆசிரமம். வி ஆல் கெட் டுகெதர் இன் த மார்னிங் அண்ட் வி டாக் அபவுட் சினிமா, பிரீத் சினிமா, ஈட் சினிமா, எவ்ரி திங்.
சோ இங்க இருந்து நீங்க போய் அற்புதமான படைப்புகளை படைப்பி உங்ககிட்ட இருந்து வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அற்புதமான படைப்புகள்ங்கிற பேர் மட்டும் இல்லை, அந்த படைப்புகள் ஓடுற படங்களாகவும் பார்த்து எடுங்க. மறுபடியும் என்கிற ஒரு படத்தில் நான் ஒரு டைலாக் வச்சுருப்பேன், அவர் ரவி சொல்லுவார் ஃபிலிம் டைரக்டர், நான் வந்து என் ஃப்ரெண்டு நானும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், அவன் படம் போடுறான், நான் வந்து என்னுடைய ஆற்றில் போடுறேன். ஏன்னா வாய்ஸ் வச்சு ஓடுற படங்களாக ஆடுங்க. ரேவதி சொல்லும், ஐ ஸ்டில் ஹோல்ட் இட் ட்ரூ, உன்னுடைய படம் நல்ல படம் ஒன்று பேர் வாங்கவும் வேணும், அதே சமயத்தில் இது போட்ட பணமாவது திரும்பி வரணும். அதில் உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. யூ கேனாட் சிம்ப்ளி ஃபுல்ஃபில் யுவர் ஓன் விஷ், யூ வெயிட். இஃப் யூ வாண்ட் டு ஃபுல்ஃபில் யுவர் ஓன் விஷ், யூ ப்ளீஸ் வெயிட் அண்ட் வெயிட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியான ஒரு சந்தர்ப்பம் வர்றப்போ ஒரு வீடு பண்ணு, ஒரு சந்தியா ராகம் பண்ணு, அல்லது கதை நேரம் எனக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு படைப்பு அனுபவம் கதை நேரம் குறும்படங்கள். என்னுடைய வாழ்க்கையில் த மோஸ்ட் க்ரியேட்டிவ் பீரியட் என்று சொன்னால் கதை நேரம் குறும்படங்கள் தான், மோஸ்ட் க்ரியேட்டிவ் பீரியட். ஏன்னா ஒரு ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு 24 மினிட்ஸ் குறும்படம் கொடுத்தாக வேண்டியிருக்கு. குறும்படம் எடுக்கிறது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு 5 மினிட்ஸ் படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் படுற பாடு எனக்கு தெரியும், என்னுடைய மாணவர்கள் படுற பாடு எனக்கு தெரியும், என்ன டைம் ஆகுது என்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி 52 குறும்படங்கள் இடையே ஒவ்வொரு வாரமும் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் மீ அண்ட் ஃபார் ஆல் மை அசிஸ்டன்ட்ஸ். இட் வாஸ் ஏ பிரில்லியன்ட் ட்ரைனிங் பீரியட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எங்கே தூங்குகிறோம், நான் சில சமயத்தில் முடிச்சு பார்த்து எடிட்டிங் ரூமில் இருக்கணும், இல்லை வீட்டில் தூங்குறேன்னா, இல்லை சவுண்ட் ரெக்கார்டிங் ரூமில் தூங்குறேன்னா தெரியாது. வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஓஹோ இது ரெக்கார்டிங் ஸ்டூடியோ, இது எடிட்டிங் ரூம். ஸோ இந்த ஒரு ஆபாசம் இருக்கணும். ஸோ பிக்கப் ஸ்டோரிஸ் விஜா. அப்புறம் இன்னொன்று, ஒரு படைப்பாளி என்ன முறையில் நீ வந்து இங்கே வந்து யூ ஆர் நாட் ஹேவிங் எனி அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்ற ஒரு சாமானிய பிரஜைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தோடு அவருக்கு இருக்கக்கூடிய அதே பொறுப்புணர்வு தான் உனக்கும் இருக்கு. ஒரு படைப்பாளி என்கிறதால உன் தலையில் கொம்பு முளைக்கலை. ஸோ பி அதே அந்த ஐ பிலாங் டு தட் ஸ்கூல் ஆஃப் தாட். ஐ வாஸ் ஃபீலிங் எ லிட்டில் நர்வஸ், யார் பற்றி பேசுறாரு, ஸோ இதெல்லாம் நடந்திருக்கா என்ன, எனக்கு என்ன வந்தது இது, இப்படி யாராவது சொல்லலாம், சொல்கிறப்ப தான் தெரியும் என்னென்னமோ நடந்திருக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களோட, இது பத்தோட இதுவும் பண்ணும். ஸோ வாட் டசன்ட் மேக் யூ, எனக்கு வந்து என்னுடைய சினிமா அவ்வளோதான்.